Hi dear students, Max Maris. Today we can see now course at Max exam sum 1.32 the solution of inner kuduthirukanga adha nu paakalam okayla consistent ga kandupidikkathu munadi enna pannirukanga kuduthirukudiya and equation edutha appdi eduthuren kuduthirukku four equations so appdi eduthirukanga adha matrix form eduthukuren x y z oda coefficient of a ger matrix avum x y z ingiradhu b and the capital x avum equal to b ingiradhu idhe vechirukom augmented matrix la paathina a b rendu seithu irukkom a vum b vum seithu irukkom okayla next enna pandrom appdi pathingina namu kuduthirukka time la இந்த நம்பருக்கு கீழே கூடிய டீஸ் டைம் வந்து ஜீரோ ஆகணும் அதனால ஆர் ஒன் என்ன பண்றோம் டூ ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் அப்படியே மல்டிபிளை பண்ணி இது சிம்பிளிஃபை பண்றோம் சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஆன்சர் ஓகேங்களா அதான் எடுத்துக்கலாம் ஆர் டூ அப்படி எழுதியிருக்கோம் ஆர் ஒன் வந்து மைனஸ் டூ ஆர் மல்டிபிளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இது எடுத்திருக்கோம் இது எடுத்து இந்த ரெண்டு செக்ஷன் இருக்கும் செகண்ட் ரோல எழுதியிருக்கோம் அதுதான் ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்டெப் வரதுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்ட் ஆர் த்ரீ இருக்குங்களே அந்த டைம் ஜீரோ ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் அதனால அதுக்கு என்ன அப்படின்னா ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன் அதோட மல்டிபிளை பண்ணிருப்போம் ஆர் த்ரீ சேஞ்ச் பண்ணுவோம் கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன்னு இந்த வேல்யூஸ் இதுக்கு வந்து அப்படியே இந்த ஃபார்ம்ல ஆர் த்ரீ அப்படின்னு எழுதிட்டோம் இது வந்து ஆர் ஒன் வந்து மைனஸ் த்ரீ ஆர் மல்டிபிளை பண்ணி இந்த டைம் அப்படியே சிம்பிள் வந்து இங்க எடுத்துருக்கோம் இதற்கு ஆர் த்ரீக்கு பதிலாக இங்க எழுதிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஆர் ஃபோர் வந்து என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜீரோ ஆகணும் அதுக்கு என்ன அப்படின்னா ஆர் ஃபோர் கிவ்ஸ் ஆர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஆர் ஒன் ஓகேங்களா ஆர் ஒன்ங்கிறது வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டோம் அந்த ஆர் ஃபோர் மேல அப்படியே எடுத்து எழுதிட்டோம் ஆர் ஒன்ங்கிற வேல்யூஸ் வந்து ஃபோர் ஆர் மல்டிபிள் பண்ணி அப்படி சிம்பிள் பண்ணி எழுதிருக்கோம் ஓகேங்களா அந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே எழுதிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய டைமுக்கு அப்படியே இந்த டைமுக்கு கொடுத்துருக்க டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைமுக்கு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டைம் ஜீரோ ஆயிடுச்சு இந்த டைம் ஜீரோ ஆகணும் அதாவது இந்த டைம் இருக்குங்களா இந்த டைம் கீழே இருக்க டைம் வந்து ஜீரோ ஆகணும் செகண்ட் ரோல இருக்கு இந்த டைம் கீழே ஜீரோ ஆகணும் அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் டூ ஆர் டூ இந்த ஆர் டூ இருக்குங்களா இந்த இடத்துல என்ன டூ இருக்கு இது ஜீரோ இருக்கு அதனால டூவால இது மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கோம் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த டைம் அப்படி ஜீரோ ஆயிடுச்சு அதுதான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் இருக்கு இது ஆர் த்ரீ அடுத்து மைனஸ் டூ வர ஆர் டூ வந்து மல்டிபிளை பண்ணி இந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த இடத்துல அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ்க்கு அங்கே எந்த டைம் கொடுத்துருக்கோம் அந்த டைம் இதை அப்படியே எடுத்துக்கோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர் ஃபோர் ஆர் ஃபோர்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து த்ரீ இருக்குங்களா த்ரீ வந்து ஆர் டூ அப்படியே அதே போல் சேம் தெரியல மல்டிபிளை பண்ணியிருக்கோம் ஆர் ஃபோர் அப்படின்னு மைனஸ் த்ரீ ஆர் டூ என்ன நம்பர்ஸ் இருந்துச்சோ அந்த த்ரீ எல்லாம் அப்படியே மல்டிபிளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் எவ்ரிங் கஷ்டம் ஓகேங்களா நமக்கு வந்து எக்ஸ் ஒன் ஃபார்ம் வேணும் இது வந்து மேட்ச் ஜீரோ இருக்குங்களா இது வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர் த்ரீக்கு இன்டர்சேஞ்சிங் பிளேஸ் ஆர் ஃபோர் ஓகேங்களா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் இதில் எக்ஸ் ஒன் ஃபார்மில் இப்படி கிடைச்சிச்சு நமக்கு ஓகேங்களா இப்போ இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும் போது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா பி பார்க்கும்போது ஃபோர் இருக்கு நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஃபோர் அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும் பிரச்சனை ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து ஒன் டூ த்ரீ தான் இருக்கு ரேங்க் ஆஃப் ஏ வந்து த்ரீ தான் இருக்கு அதனால ஏ ஒன் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏக்கம் அப்பியும் நாத்தி கொல்ட்டு அதனால இன்கான்ஸ்டன்ட் அண்டு நோ சொல்யூஷன் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுது ஓகேங்களா இந்த மாதிரி வரக்கூடிய சம்ஸ் வந்து த்ரீ மார்க் வரும் ஓகேங்களா நோ சொல்யூஷன்ஸ் வந்து வருது அதனால கொஞ்சம் நல்லா தரவா பார்த்து வச்சுக்கோங்க ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் நல்லா இந்த வீடியோ பாருங்க எழுதி பாருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மேக்ஸ் மாதிரி தேங்க்யூ டு ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்